கொடைக்கானலில் இரவு போதை விருந்தில் ஈடுபட்ட இருநூத்தி எழுபது இளைஞர்களை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொடைக்கானல் அருகே உள்ள குண்டுப்பட்டியில் இருக்கும் தனியார் தோட்டம் ஒன்றில் நேற்றிரவு இரவு போதை விருந்து நடைபெற்றுள்ளது இது குறித்து தகவலை அறிந்த போதை தடுப்பு போலீசார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் நள்ளிரவில் தோட்டத்தை சுற்றி வளைத்தனர் அப்போது அங்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் போதையில் தள்ளாடி கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியமடைந்துள்ளனர் அவர்கள் அனைவரையுமே பிடித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளன அவர்கள் அனைவருமே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தியதும் தெரியவந்தது பிடிப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஐடி ஊழியர்கள் என கூறப்படுகிறது வாட்ஸ்அப் மூலம் குரூப் ஒன்றை உருவாக்கி இளைஞர்களை ஒன்றிணைத்து இந்த போதை விருந்து நடத்தப்பட்டுள்ளது என்றும் பெண்கள் ஆறு பெண்கள் மற்றும் இளைஞர்கள் என இருநூத்தி எழுபது பேரிடமும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் இருந்த மது பாட்டில்கள் போதை வஸ்துகள் ஆகியவற்றையும் கைப்பற்றினர் கைது செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் தனித்தனியாகவும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அவர்கள் எந்தெந்த பகுதியை சேர்ந்தவர்கள் யார் இந்த பார்ட்டியை ஒருங்கிணைத்தது இவர்களுக்கும் போதை கும்பலுக்கும் தொடர்பு இருக்கிறதா என பல்வேறு கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது